गजाननं भूतगणाधिशेवितं कपित्तजम्बूदप्रक्षारपक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल्मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், நல்ல காரியங்கள் நடக்கும், எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். நல்லது நடந்தால் சரி அப்படின்னு நினைப்பீங்க. அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போயிட்டு வருது, கோயிலுக்கு போயிட்டு வருது, நண்பர்களை சந்திக்க, நண்பர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வருது, ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி நிறைய யோசிப்பீங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் எடுத்து செய்வீங்க. சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாள் பார்க்காத சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று தெரியப்படாது அப்படின்னு நினச்சா அது சீக்கிரம் தெரிய வந்துடும். ரொம்ப கவனம் என்பது தேவை. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குற பழக்கம் இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் லேப்டாப் பார்க்க என்னமோ தெரியல சார், அப்பப்போ இந்த உடம்பு மட்டும் சோர்வாக இருந்துட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுக்கு இருந்துன்னா அது எனர்ஜி சேவ் பண்ணுற மாதிரி இருந்துட்டுருக்கணும், சப்ஜெக்டிவாக இருந்துட்டுருக்கணும். சப்ஜெக்ட் இல்லாத விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணால் அப்படி ஆகும். மேலே படிக்கக்கூடிய நபர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். புதிய தொழில் ஒன்று உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, சில காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக பண்ணுவேன், நாளைக்கு பார்த்துக்கலாமா, இன்றைக்கி பார்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு யாராவது ஒன்று சொன்னால் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கோவம் வரும். என்னது என்ன பேசுகிற எப்படி அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவேன். கொஞ்சம் நேரத்தில் அது சரியாக. கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எதனோ இடம் வாங்கி விற்கிறது இல்லைன்னா இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கூடியவர். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம். ஆர்மியில் இருக்கிறவா, நேவியில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, ரயில்வே சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கிருத்திய நட்சத்திரத்துக்கு அனுகூலியம் உண்டு. அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கிறவா சில விஷயங்களில் அப்பப்போ டென்ஷன் ஆவா, ஏதாவது சொன்னால் கோவப்படுவாள், ஐயோ பாட்டை பேசவே கூடாது டக்குன்னு கோவம் வந்துடுவாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பல விஷயங்களை மறைப்பாள். சந்தோஷமாக சிரித்து பேசுவான், பார்த்தியா சிரித்து பேசின்னு இருக்கா சந்தோஷமாக. அப்படி கிடையாது, நீங்கள் எடுத்து ஏதாவது சொன்னால் கோவப்படுவேன், அதனால் அப்படி விட்டுருக்கு. ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழிலில் அனுகூல்யம் உண்டு, வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளில் இந்த தடைகள் போகும். சின்ன சின்ன குடும்ப தகராலில் மூணாவது மனுஷாவை விட்டு பேச வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுன ராசி என்பவர்களே, சுகமான நாள், ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும், ஐயோ என்ன பண்ண போகிறோமோ. நிறைய பேர்த்த சந்திப்பில் நிறைய சில இடங்களுக்கு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து சில காரியத்தை பண்ணுவேன். சாம்பியன்ஷிப்பாக இருந்துட்டுருக்கோம், பாக்ஸிங், கபடி விளையாடுவா, ரன்னிங் ரேஸில் இருந்துட்டுருக்கோம், ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவாள், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம். உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உத்தியோகம் கிடைக்கும். அப்பாவோட தொழிலை நான் பண்ணலான்ட்டுருக்கேன், நிச்சயமாக அது அனுகூல்யமாக இருக்கும். சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளுங்க இன்றைய தினம். கடகராசி என்பர்கள் எதாத்துமே பேசுவேன் சிரிப்பு. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அப்படி டவுன் ஆன மாதிரி இருப்பேன், என்ன ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை, என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏதோ இருக்கே அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சொல்லுவேன். வெளிநாடு பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். திருமணம் எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில தடங்கள் ஆச்சுன்னா நல்லதுக்கு அப்படின்னு நினைங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரிவினைகள்லாம் தீரும். ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் கடகராசி என்பது. சிம்மராசி நேயர்களே, பலவிதமான சிக்கல்கள் இருக்கும், அந்த சிக்கல்களை அழகாக பேசி தீர்த்து சரி பண்ணக்கூடிய நாளாக இருக்கும்.
சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப அழகாக கான்சன்ட்ரேட் பண்ணி அனுகூல்யத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. இது நடக்கிற அது நடக்கிறாங்களோ எது நடக்கிறது அது நடக்கிறத வச்சு நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோம், எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி தடங்களானவா, முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆயிரும், கவலையே பட வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, நல்ல நாள், சுபமான நாளாக இருந்துட்டுருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்பப்போ சில பகைமைகள்லாம் இருந்துட்டுருக்கும். ஒருத்தர் ஒன்று சொல்லுவாள், நம்ம ஒன்று சொல்லும்போது சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அது செஞ்சுட்டுருக்கிறவாளுக்கு பணவரவுகள் ஏற்படும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி மெக்கானிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சார்ந்த துறைகள் இருந்துட்டுருக்கவங்க, காஸ்டிங் சார்ந்த துறைகள் இருந்துட்டுருக்கோம், ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தமாக பேங்கிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாள். நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், கவலை வேண்டாம். துளாராசி அன்பர்களே, நேர்மையான யோசனை, பலவிதமான சிந்தனைகளுக்கு நம்ம வந்து யோசித்து ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன், அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைத்த சில டாப்பிக்கெல்லாம் அது சக்ஸஸாக முடியறதுக்குள்ளான இப்போ குழந்தைகள் பரீட்சையில் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. பெண்களும் மேலே படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்துருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி தீசஸ் எடுத்து பண்ணிட்டுருக்கவங்க, கைடாக இருந்துருக்கவங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. கேபிள் சம்மந்தமான, நெட்ஒர்க் சம்மந்தமாக, டெலிகாம் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். புதிய முயற்சிகள், மிகப்பெரிய பலன், உங்களுடைய டெக்னாலஜி, உங்களுடைய ஐடியா பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, யதார்த்தமான கவலைகள், ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, அதாக்கும் இதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பலவிதமான யோசனைகள் இருக்கும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முயற்சி மிகப்பெரிய பலன்கள், விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள்னால கவலைப்பட வேண்டாம், எதிர்த்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க. சில நேரங்கள் நண்பர்கள் மூலமான உங்களுக்கு சில தடங்கல்கள் ஏற்படும். என்னடா அது, அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க, நமக்கு அது தேவைப்படாமல் இருந்துட்டுருக்கும். பற்றி அது நான் சொல்லாமல் ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் அப்பப்போ இருக்கும். இது வேலை செய்கிறவங்ககிட்டையும் தெரிஞ்சவங்ககிட்டையும் நண்பர்கள் மூலமாக இருந்துட்டுருக்கும். சில பேர் ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் போகும், எங்கேயும் வெளியூர் போக முடியாமல் போகும், அவங்க அதை கோவிச்சுக்கலாம், திருப்பி சமாதானம் எடுத்து பண்ணுவீங்க. நிறைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு, கவலை வேண்டாம். நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும், தெய்வ நம்பிக்கை கூடி வரும். தனுராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் தாமதமாக ஒவ்வொன்றாக எடுத்து செய்வீங்க, அது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பல விஷயத்தை யோசிப்பாங்க, நீங்களும் அதே போன்று ஒரு சில ஐடியாஸ் பண்ணி அதை காரியத்தை வந்து நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேன். எப்பவும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நேர காலம் சூழ்நிலைகள் கேட்டாற்போல் செயல்படுத்தணும்னு சொல்லுவாள். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், இரவு நேர பிரயாணம் வேண்டாம், வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், சாகசங்கள் பண்ண வேண்டாம், வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம், முடியாதுன்னு சொல்ல விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டா அப்படின்னு கேட்கவே வேண்டாம். சாதாரணமாக விட்டுடுங்க, சரி பரவாயில்ல, மற்றவாளை பற்றி ஏதாவது சொன்னானா அதை என்கரேஜ் பண்ணி பேசாதீங்க. நீங்கள் நட்சத்திர ரீதியாக அவ்வளோ சாதகமாக இல்லை, ஒரு நாள் கழித்து எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகத்துக்குள்ள சூழ்நிலைகளுக்கு இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். மகர ராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நிறையா வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிஸ்னஸ் ரீதியாக மார்க்கெட்டிங் ஏஜென்சி, டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நர்சிங் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, மருத்துவ லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, டிக்கெட் புக்கிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு கடை வச்சுட்டுருக்கோம், அந்த கடையை பெருசாகணும், ஒரு கார்பரேட்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிற வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் தீரும். நிச்சயமாக நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, யதார்த்தமான பயம், இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, ஜெயிச்சிருமா ஜெயிச்சிடாது, நல்லபடியான ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்று பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னேல் அப்படின்னு சொன்னால் அவள் புரிந்து கொள்வான். அதே சமயத்தில் யாரையும் நம்பவே முடியலையே சார், என்ன சார் இது, இப்படி இன்றைக்கி பேசியிருந்தால் பின்னாடி போய் இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஏற்கனவே எதிர்பார்த்து தான் இருந்தாலும் அது கேட்கும்போது மன கஷ்டமாக இருந்துருக்கும். ஒரு பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா எங்கே போச்சுங்கிற கவலைகள் இருக்கும். கடைசியில் நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஆஹா இங்கே வைக்கிற நம்ம தான் அங்கே வச்சுட்டோம்ட்டோம் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றங்கள், அதில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஏதேனும் பழைய சில கதைகள், பழைய சில விஷயங்கள், பழைய படங்கள், பழைய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம். மீனராசி அன்பர்கள், யதார்த்த தடங்கள், அப்பப்போ சில சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, என்ன சார் பண்ணுறது,
நானும் பார்த்துட்டே இருக்கேன். லைஃப்பில் முயற்சி பண்ணுற ஒரு தடங்கள் வந்துடுது, முயற்சி ஒரு தடங்கள் முருகச்சு எல்லாம் மாறி வந்துடும். உங்ககிட்ட கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும், சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதையும் சாதிக்கும் திறமையும் உங்ககிட்ட இருக்குது. உங்களுடைய சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு இருக்குது, அந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து வைப்பில் அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக வெற்றி பெறுவில் கவலை வேண்டாம். இன்றைய தினம் 12 ராசிக்குண்டான பிரத்யேக விசேஷ பலாபலங்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்களா, அதாவது லைஃப்பில் வந்து எப்போவுமே நிறைய விதமான தடங்கல்கள் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டுருக்கோம். அந்த தடங்களை தாண்டி வர்றதுக்கு தினம் தினம் நம்ம நேரத்தை கையாளக்கூடிய விதத்தை ஹோரை ரீதியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹோரைனா என்ன? ஹோரை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்தது. நீங்கள் கேலண்டரை திருப்பி பார்த்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ஹோரை போட்டிருக்கோம். இந்த ஹோரையோடைய சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஹோரையை கையாள தெரிஞ்சவன் நேரத்தை கையாள தெரிஞ்சுக்கிடும். ஹோரைங்கிறது நேரம்தான். அப்போ இந்த ஹோரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய ஹோரை. அரசாங்க சம்பந்தமான விஷயங்களுக்கு தந்தையாட்டு ஏதாவது ஒன்று பேசுறது, பூர்வீக சொத்து சம்மந்தமாக பேசுறது, ஏதாவது மேல் பொறுப்பு ஏதாவது வாங்கிறது, மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, தலைமை பண்பு வகிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இது இயலாத காரியம், இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இது, இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறவாள் அந்த சூரிய ஹோரை உங்களுக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இடமாற்றம், விசா சம்மந்தமாக, மாற்றம் சம்மந்தமாக, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சம்மந்தமாக யார்ட்டையா எதாவது பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சந்திரன் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சுட்டுருக்கும். அதே போன்று வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, ஒரு புதிய வேலை ஒன்று சேர்றது, நெல் விவசாயம் ரொம்ப ஹார்டான ஒர்க்கு, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா செவ்வாய் ஹோர உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். ஒன்று புதுசாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு இந்த புதன் ஹோர மாதிரி பெருசாக வேறு எதுவுமே இல்லை. லெக்சரிங் ஜாப்பு, ப்ரொஃபஸருக்கெல்லாம் புதன். மேல் படிப்புக்கு ஒரு விஷயத்தை, நாலேஜை நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவளுக்கு இந்த புதன் ஹோரங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். தெய்வீகத்தன்மை இல்லை, ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு குரு ஓர சிறப்பு. வீடு கட்டினாச்சு, குழந்தை வரப்பிரசாதமாக, குழந்தை வரம் வேண்டின்ட்டுருக்கவா, ஒரு விஷயத்தை தடங்கள் இல்லாமல் நான் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குரு ஓரைங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும், அபிவிருத்தியாகும், சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்தது சுக்கரன், அன்பு, காதல், நேசம், பாசம், ஒரு விஷயத்தை பிரியப்பட்டு ஒன்று வாங்கிறது, ஒன்று பத்தாக பெறுகிறதுக்குள்ளான வாய்ப்பு. ஒரு என்டர்டெய்னாக ஒரு டயத்தை வந்து நான் கழிக்கிறேன், எங்கேயா வெயிலில் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன், ஃபேமிலியோடு எங்கேயா வெளில போயிட்டு வரலாம். எல்லாத்துக்கும் சுக்கரன் தான், பணப்புழக்கத்துக்காக பண அபிவிருத்திக்காக சுக்கரன் தான். சனி தொழில்காரகன்னு சொல்லுவேன், தொழில் ரீதியான ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா அந்த தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக நிறைய கணக்கு வழக்கு சம்மந்தமாக பிரச்சனைகள் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு சிக்கல் என்ன இருக்குதுன்னு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தின் மூலமாக அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான கணிதம் கொண்டது ஒரு அற்புதமான இதெல்லாம் சனி, சனீஸ்வரர். ராகு கெமிக்கல் சம்மந்தம், ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ஒன்று வந்து போராடி அதை சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அப்போ ராகு ஹோரை இருக்கா? இல்லை, ராகு காலந்தான் இருக்கு, அதை அழகாக உபயோகப்படுத்திக்க. அடுத்தது கேது, இந்த கேதுவாகப்பட்டவர் நிறைய தடங்கல்கள்லாம் வரும், இந்த யம பயமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு இந்த கேது வேலையில் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 9 கிரகத்துக்கு சொல்லிவிட்டு, ஆனால் ஹோரைங்கிறது ராகு கேதுவுக்கு கிடையாது, ராகு கால யமகண்டத்தை சேர்த்து அதை சொல்லியிருக்கேன். அப்படி இந்த ஹோரையை எவர் ஒருவர் கையாள தெரிஞ்சாலும் அவளுக்கு லைஃப் பூரா ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட் நம்ம ஜோதிட சம்பந்தமாக பலாபலன் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.